என்ன வண்டி வாங்கியிருக்கிறவன் வச்சிருக்கிறவன் பார்த்து கேட்டால் கிடைக்கும். என்ன மாதிரி பழைய வண்டியை ரிப்பேர் பண்ணுற மெக்கானிக்கிட்ட என்ன சேமிப்பு இருக்கும்? ஏம்மா, கேஸ் சிலிண்டர் போட்டு பிழைக்கிறவன் எந்த காலத்துலம்மா சீட்டு போட்டு சேமிக்கிறது? பார்த்தா படித்த போனாட்ட தெரியல, நீ இதை கூட புரிஞ்சுக்க மாட்டியா? போடா போடா டே போடா. ஏண்டா எவனும் கிடைக்கலன்னா நானாடா மாட்டினேன்? இதெல்லாம் இருக்கப்பட்டவங்க பணத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் போடுறதுரா. இதில் பணத்தை போட்டு 10 வருஷம் கழித்து வட்டியோடு கிடைக்கிற பணத்தை காத்திருக்கணும்னா நம்ம அப்பா அத்தாலும் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களா இருக்கணும். நாம் ஏதோ செய்கிற தொழிலை எப்படி பெருசாக செய்யலாம்னு யோசிக்கிறவங்க இதிலலாம் பணத்தை போட்டு காத்துட்டு உட்காந்துட்டு முடியாது. அது ஒன்னே நம்பிலாம் பணத்தை கொடுக்க முடியாதப்பா. இல்லை மச்சான், எங்கள் மேலே நம்பிக்கையில் வச்சுக்கேன். நீ போய் ஸ்ட்ரைட்டாக இல்லை சர்வீஸில் கட்டுறா, எங்கள்கிட்ட உங்கள்கிட்ட ஒரு பாலிசி அமௌண்ட் தான். டேய், இந்த மாதிரி எந்த பாலிசியும் போடுறதுலன்னு தான் என்னோட பாலிசி. அண்ணா குமார்க்கா போட வேண்டாண்ணே, எனக்கா போடுங்கண்ணே. இந்த மாதம் 3 போலீஸியாக பிடிக்கணும். குறைஞ்சது 3 போலீஸியாக பிடிக்கலன்னா நாங்கள் ஏஜெண்ட் ஆக முடியாதுடா. அதான் அதுக்கு என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. என்னோட பேசுகிறோம் பசுபதி. என்னை உன் ஃப்ரெண்டாக நினச்சி இந்த உதவியை செய்ய வேண்டாம். இவள் உன் தங்கச்சியாக நினச்சி அவளுக்காக ஒரு போட்டானே தெரியும் எப்படி நடிக்கிறான் பார்த்தியாலே. பின்ன தங்கச்சி சீதனம்ன்ட்டு. ஆமாம், ஒரு பாலிசி போட ரொம்ப பிகு பண்ணுறீல. சரி, உன் கூட வேற தங்கிட்டேன், ஒரு சின்ன பாலிசி உங்களுக்காக போடுறேன். ஆனால் ஒன்று, பணத்தை நானே போய் கட்டிக்கிறேன். So I have actually 2 crores of premium this year. 1 crore of premium under unit plan. And then, endowment policy of 50 policies, totaling to 50 lakhs, amounting to premium of 45 lakhs. Very good improvement. Last month avada, in the month, 80% adhigama improve ayirukanga. Give you a big clap for her. Next, Kumar and Maheshwari. குட் மார்னிங் சார். வாட் இஸ் யுவர் அச்சீவ்மெண்ட்? நாங்க ஒரு 3 பாலிசி சேர்த்திருக்கோம் சார். வெரி குட். பாலிசிக்கான அமௌண்ட் நான் சொல்றேன். ஒரு பாலிசி வந்து 1 lakh சார், இன்னொன்னு வந்து 50,000, இன்னொன்னு 25,000 சார். வெரி புவர். ஏ, உங்களால முடியலையா? யார கேட்டாலும் போட்டாச்சு போட்டாச்சுன்னு சொல்றாங்க சார். இதுல கூட இன்னும் 2 அமௌண்ட் வரல, அது நெக்ஸ்ட் மந்த் தான் அந்த பாலிசி ஓபன் பண்ண முடியும். இந்த மாதிரி இருந்தா ஏஜென்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். நீங்க அப்ரோச் பண்ண ஸ்டைல்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, we will discuss later. நமக்கு இதெல்லாம் சரியா வராதுப்பா. ஒவ்வொருத்தனும் ஒரு மாசத்துல இவ்வளவு சேர்த்தேன் அவ்வளவு சேர்த்தேன்னு சொல்றான். கோடி கோடியா சேர்த்தேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் எப்படினே தெரியல தெரியுமா? அது ஆச்சரியமா இருக்கு. நம்ம இந்த 3 மாசத்துல 3 பாலிசி பிடிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம். இந்த முக்கு முக்க வேண்டியது இருக்கு. என்ன பாக்குறேன்? கடல. இந்த பேப்பர்லாம் வச்சுட்டு கடலை தரீங்களா? கொடுங்க பார்க்கலாம். நமக்கு முன்னாடி காசு சேர்த்தோம்னு சொன்னாங்களே, அவங்க எல்லாம் நிஜமாவே சேர்த்ததா இல்லை நம்மள மாதிரி ஆளுங்களை ஏமாத்துறதுக்கான செட்டப்பா? எனக்கு என்னமோ அப்படித்தான் தெரியுது. இல்லாட்டி அந்த வளர்ந்த வரைக்கும் பாரு, அவனாம் ஒரு மாசத்துல அவளை கைட் பண்ண முடியாது. டே, இடிக்கிற மாதிரி வரான் தள்ளு வா. ஓய், என்ன நின்னு போக மாட்டீங்களோ? மெதுவாக தான் போவோம். யோ, ஓரமா போய் தொலைங்க, வந்து உயிரை வாங்குறீங்க. இடியட்ஸ். சென்சே இல்லாம நடுவுல கார்ல தான் போற, கப்பல்ல போகல. யோ, போய் சும்மா ஆறு ஆறு என்ன வேணும் கேக்குறீங்க? நீ போங்க இங்க பாரு. போடா பிளாட்ஃபார்ம் ஆல்ல வந்து சூட்டி இருஞ்ச. என்னடா இருஞ்ச சொல்றீங்க? சும்மா என்னடா? யோ, பம்பு சண்டைக்குனா நான் முன்னாடி நிப்பேன். அவன் காரணம் அது அவனோட. நம்ம பம்பு ஆறு அடிச்சிட்டு வந்தா பின்னாடி அதுக்கே கல்லை தூக்கி போடுறேன். ரெகுலர் கஸ்டமர் சார். குட் மார்னிங் சார். பிரின்சிபல் ரிகார்ட் ரோட்ல கைட். டேய் குமாரை கூப்பிடு. என்ன சார், தங்க விலை எல்லாம் குறையுமா இல்லையா? எந்த பொருள் ஏறின பிறகு விலை குறைஞ்சிருக்கு சொல்லுங்க. 100 ரூபாய் என்ன 10 ரூபாய் குறையுது. கிராமுக்கு 5-10 கூடிக்கிட்டே தான் இருக்கு. டேய் குமார், அந்த கிளையண்ட் முடிஞ்ச உடனே சாரை கூப்பிட்டு போயிடு. வணக்கம் சார். என்ன தம்பி, ஏதாவது பாலிசி கிழிச்சு கிடைச்சதா? நான் நிறைய பாலிசி வெளியே போட்டேன், உங்ககிட்ட கொடுக்க முடியல, தப்பாடுக்காத. என்ன பாலிசி? நாங்கள் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆயிருக்கோம், எங்ககிட்ட ஒரு பாலிசி போட முடியுமான்னு கேட்டாங்க. என்னடா இல்லைண்ணே, அது முன்னாடி அப்போ ட்ரை பண்ணது இல்லை சி,
இப்போ அதெல்லாம் நான் பண்ணுறது இப்போ நமக்கு எல்லாமே நம்ம கடைக்கு வர கஸ்டமர்ஸை யாரும் பர்சனலாக வீட்டில் போய் பார்க்கணும் சொல்லியிருக்கல. உன்னை வான் பண்ணுற ஜாக்கா. ஐயா பையன் நல்ல திறமைசாலி, ஏதோ உபரிகரமானத்தை ட்ரை பண்ணுறாப்புல. இல்லை சார், தொழில்னா ஒரு டிசிப்ளின் வேணும். தொழிலில் சின்சியராக இல்லாதவ என் கடைக்கு வேணாம். அண்ணே சரத்குமார் சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க, ஈவினிங் ஹேர் கட் பண்ண வராராம். அப்படியா சார், ஈவினிங் வர சொல்லு. சரி, வேறு எந்த அப்பாயின்மெண்ட்டும் எடுத்துக்காதீங்க. ஓகே, போட முடிச்சுட்டு கூப்பிட்ற சார். ஆ சரிப்பா. குமார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். சார் பட்ஜெட்லி முத்துச்சோரம் படம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் தேங்க்ஸ். சாரி ஜெயந்தன், நைட்டு லண்டன் போகிறனால உங்களை இங்கே வர சொல்லிட்டேன். பரவாயில்ல சார், வர்ற வாரம் உழைச்சி உயர்ந்தவங்களை பற்றி ஸ்பெஷலாக ஒரு இஷ்யூ பண்ணுறோம். நீங்கள் கஷ்டப்பட்டு முன்னேறினவர்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் கண்டிப்பாக உங்களை பற்றின ஆர்டிக்கிளும் இருக்கணும்னு எங்கள் எம்டியும் ஃபீல் பண்ணுறாரு. அதான் சார் உங்களை துரத்திக்கிட்டு இவ்வளோ தூரம் வர வேண்டியதாக போச்சு. நான் என்ன ஜெயந்த், கடவுளின் திறமை என்ன பண்ணேன், என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, என்னை இயக்கிய இயக்குநர்கள், என்னை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்கள், என் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், தமிழக மக்கள் எல்லாம் தான் காரணம். இவ்வளோ பெரிய ஹீரோ இன்னைக்கு அரசியலில் வேற முக்கியமான இடம், இதெல்லாம் கிடைச்சது உங்கள் திறமையினால தானே? என்ன தான் திறமை இருந்தாலும் அதை உருவாக்குறதுக்கு ஒரு சக்தி வேணும், அதான் கதை டைரக்டர்ஸ். இந்த கதைக்கு இவர் தான் பொருத்தமாக இருப்பார்னு நம்பி முடிவெடுக்கிறது டைரக்டர்ஸ். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் டைரக்டர்ஸ் இல்லாமல் ஸ்டார்ஸ் இல்லை சார். அப்போ கதை தான் முக்கியன்றீங்க? அஃப்கோர்ஸ் கதை தான் ஹீரோ. நல்ல கதைகள் நிறைய ஹீரோஸ் உருவாக்கியிருக்கு. நல்ல கதை இருந்தால் நீங்கள் கூட, ஏன் குமார் கூட ஹீரோ ஆகலாம். அப்படி வந்தவர் தானே பாக்யராஜ் சார்லாம். கரெக்ட் சார். அவர் ஒரு கலை கலக்கலையா? அவருக்கு முதுகெலும்பே அவரோட ஸ்கிரிப்ட் தானே. என்ன ஜெயந்தன் கரெக்டாக சொன்னீங்க சார், இந்த விஷயம் போதும் சார், நான் அழகாக எழுதிடுறேன். ரொம்ப நன்றி சார். என்ன சூப்பர் சவுண்ட் இல்ல அது கேளு. இந்த கார் எவ்வளவு இருக்கும்? 14 லட்சம் ரூபா. 14 லட்சமா? ஒரு கார். ஆமாங்க. ஐயோ, எங்கள் முதலாளிகிட்ட இது மாதிரி 11 கார் இருக்கு. எந்த வண்டி வந்தாலும் எங்கள் ஐயா மகன் தான் முதல்ல வாங்குவார். உங்கள் ஐயா மகன் காரணம் அவ்வளோ பெரியமா? எங்களெல்லாம் ஒரு பைக்கே வாங்க முடியல 2 வருஷமா. அண்ணா இதில் படம் வருமா? வருமே. எப்படி போறேன் பாருடி. என்ன கொஞ்சம் சவுண்ட் வைக்கவா? ஓ இவ்வளோ சூப்பரா. She is from the e-parlor to know the makeup. Carry on, huh? Off-hour, one day, you're going to get a chance, madam. Seeker, madam. Okay. Geetha, go to the window. I'll see you in the past. Okay.
மேக்கப் ஆரம்பிச்சுக்கலாமா மேடம்? ஆமா. அந்த ப்ளூ கோட் சார். ஆ சார். Which saree do you like? I'm very confused in selecting. This one? This? Yeah, it's good. And I'll make it ready and I'll come. Okay. 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 Very nice, sir. இது நல்ல ஹீரோமா இருக்கு சார். Shut up. Sorry, sir. Hey, try this one. That's enough, dude. எங்க இருந்து வாங்குனீங்க மேடம்? நல்லி. நல்லியா? எவ்வளோ காஸ்ட் ஆச்சு? அம்மா தான் பே பண்ணுங்க. மேபி 1.5 lakh. ஹலோ. Hey, which shoe you like to wear, brown or black? Tell me, yaar. This one. Okay, wear it. இந்த ஷூ எவ்வளோ சார்? 12,000. 12,000? ஐயோ, நீங்கள் போட்டால் 12,000, நாங்கள்லாம் போட்டால் 120. ஷட் அப். நல்லா இருக்கு. அந்த டைமண்ட் பாரு, காட்டுங்களே. ஆ, கொஞ்சிரு. இதை பாரு, இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆஹா, இது எங்கேயே வச்சுக்கோ. ஓகே. அம்மா கேட்டு நிறைய ஜுவல்ஸ் இருக்கு, அதை போய் பாரு. சரி, நான் அதை போய் எடுத்துட்டு வரேன். ஆமாம், இது ஃபினிஷ் பண்ணுங்க. சரி மேடம், இப்படி பண்ணுங்க மேடம். ஹலோ, 1 minute. ஆமா. நோ, என்ன வேற? யூ நம்ம போட்டு பார்ப்போமா? சரி, கொடுக்க யாரா வரங்களா பாரு. உனக்கு வச்சு பார்க்கவா? என்னது இது? யாரையும் காணும்? நகையெல்லாம் வச்சுட்டு எல்லாரும் எங்க போயிட்டாங்க? யாருமா நீங்க? என்ன தான் பாத்துக்க சொன்னாங்க மேடம். மேடம் போன் பேசிட்டு இருக்காங்க உள்ள. உங்களை? ஆமா, உங்களை பாத்துக்க சொன்னாங்களா? உங்களுக்கு தெரியுமா இதோட மதிப்பு? ஒவ்வொன்றும் 10 லட்சம் பேரும் பார்த்துக்கிறாங்களாம். பார்த்து நகருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். அந்த நகையை கொண்டு வந்து வச்சாக பாரு, எனக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ, அதை பார்த்த உடனே என் கையெல்லாம் அரிச்சிருச்சுடா. எனக்கே பய பய போச்சு, நானே ஏதாவது தூக்கி பேக்கில் போட்டு விடணும். எவ்வளோ நகை இல்லை, இதெல்லாம் எப்படி அவங்க சம்பாதிச்சிருப்பாங்க? பரம்பரை சொத்தா? மினிஸ்டர் விடனா அப்படிதான் இருக்கும். அப்ப மினிஸ்டர் ஆனா அவ்வளவு பணம் எல்லாம் சம்பாதிக்கலாமா? இருக்கலாம், அதான் அவ்வளவு பெரிய வீடு இருக்கு. அப்ப நீயும் பேசாம அரசியல்வாதி ஆயிடுறா. அதுக்கெல்லாம் நிறைய போய் சொல்லணும். அத உனக்கு நல்லா வருமே. ஓய் ஏ, வரடா. நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா? சொல்லடா. கிண்டல் பண்ணக்கூடாது. ம், இல்லை. நிஜமா? சீரியஸ். சீரியஸ்? ஆ, நடிகன் ஆயிட்டா? ஏய், என்னப்போ இப்போதானே சொன்னேன் கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு? இதுக்கெல்லாம் எப்படிடா கிண்டல்? ஏன், நாங்கள்லாம் நடிக்கக்கூடாதா? புதுசு புதுசாக யார் யாரும் வந்து நீங்கள் பெரிய ஹீரோ நடிச்சிருக்காங்கல்ல, ஒர்க் அவுட் ஆயிருக்காங்கல்ல. ஈவினிங் கூட சரத் மாஸ் இன்டர்வியூவில் சொன்னார், என்னை பார்த்து, இந்தா இவர் கூட நல்ல கதை இருந்தால் ஹீரோ ஆகலாம்னு. தெரியுமா? ஆ, அவர் கூட அப்படி தானே முதல்ல சின்ன சின்ன கேரக்டர் பண்ணார். இன்றைக்கி பாரு, பெரிய ஹீரோ, நிறைய காரு, வீடு, எவ்வளோ வசதியாக இருக்கார். அதான் சொன்னேன், நம்மளை அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. சும்மாவும் நான் சொல்லுவேன், என்ன மகி? இல்லைடா, அதுக்கு இல்லை. ஆ, அப்படியெல்லாம் வரணும்னா நிறைய டேரக்டர்ஸ் தெரியணும், ப்ரொடியூசர்ஸ் தெரியணும். நமக்கு தான் யாரையும் தெரியாதுல்ல. அது மட்டும் இல்லாமல் நம்மளெல்லாம் நம்பி யாரா சான்ஸ் கொடுப்பாங்க? இல்ல, உனக்கு தான் நடிப்பு பத்தி ஏதாவது தெரியுமா? நான் ஊர்ல நாடகமா நடிச்சிருக்கேன்ப்பா. 4 நாடகம் நடிச்சிருக்கேன். அப்படியே? நிஜமா? நான் இப்ப நடிச்சுக்கடா, பாக்குறியா? இது எப்படி ஆக்ட் பண்ணவா? சிவாஜி கணேசன் மாதிரி கட்டப்பம்மன் டைலாக். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது,
எதற்கு கேட்கிறாய் கிஸ்தி? எங்களோட வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இறைத்தாயா? நீர்வாய்ச்சி நடுவயில் நிறைய கண்டாயா? நாற்று நட்டாயா? களைபறித்தாயா? களைவாழ் உழவருக்கு கஞ்சி களையும் சுமந்தாயா? இல்லை அங்கு விளையாட எங்குள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? ஓகேயா, நல்லா நடிச்சனா? இப்போ ரஜினிக்கு அந்த மாதிரி பண்ணட்டுமா? பாட்ஷா பாட்ஷா படத்துல ஆண்டவ நல்லவங்களை சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு அள்ளி கொடுப்பான், ஆனா கைவிட்டுருவான். ஐயோ, நல்லா நடிச்சடா, சூப்பர். அப்படியே சிவாஜி ரஜினி மாதிரி இருந்துச்சுடா. பின்ன அதான சொன்னேன், திறமை இல்லாம நாங்க ட்ரை பண்ணுவோமா? ரொம்ப பேசாத. ஏன், என்ன? அஜித் ஸ்ரீகாந்த் ஹீரோ தானே? அவங்க அப்பா சொந்தக்காரங்க எல்லாம் இந்த சினிமால இருந்து வந்தாங்களா என்ன? இல்ல இல்ல இல்ல, ஆமா அதுவும் பாயிண்ட் தான். We will try டா, ட்ரை பண்ணலாம். என்ன ஐயோ, என்னடா ட்ரை பண்ணலாம்னு சொல்லும்போதே கரண்ட் ஆஃப் ஆயி போச்சு. லூசு, பார்க் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, நம்மள வீட்டுக்கு போச்சு சொல்றாங்க.